பிரியமானவர்களே, நாம் இன்று லெந்து காலத்தின் பின்னணியை பற்றி அறிந்து கொள்ளலாம். லெந்து காலம் அல்லது தவக்காலம் என்பது ஒரு முக்கியமான காலமாகும். இது சாம்பர் புதனிலிருந்து தொடங்கி கிறிஸ்து உயிர்ப்பின் திருநாளை கொண்டாடும் உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரை நீடிக்கின்ற காலத்தை குறிக்கிறது. தவம் என்றால் ஏதோ ஒன்றிற்காக நோன்பிருந்து காத்திருப்பதாகும். லெந்து காலம் என்பதற்கு வசந்த காலம் என்று பொருள். ஆங்கில ஆண்டுபடி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களும், தமிழ் ஆண்டுபடி மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களும், எபிரேய ஆண்டுபடி சேபாத், ஆதார் மற்றும் நிசான் மாதங்களும் வசந்த காலமாகும். இசையா பெருமன்றத்தின் தீர்மானத்தின்படி ஈஸ்டர் ஞாயிறு இரவும் பகலும் சமமாயுள்ள மார்ச் 21 தேதிக்கு பின்வரும் முழு நிலவுக்கு அடுத்த ஞாயிறுதான் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த முழு நிலவு மாறி மாறி வருவதால் ஈஸ்டர் ஞாயிறும் தேதி மாறி மாறி வரும். இஸ்ரவேலர் பஸ்காவை முடித்து எகிப்திலிருந்து புறப்பட்ட அன்று அது ஒரு முழு நிலவு நாளாக இருந்தது. இதன் அடிப்படையில் சாம்பல் புதன்கிழமையானது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4 மார்ச் 10 வரை மாறி மாறி வரும். அதே போலதான் கிறிஸ்து உயிர்ப்பின் திருநாளான நாளும் மார்ச் 22 முதல் ஏப்ரல் 25 வரை மாறி மாறி வரும். இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு வனாந்திரத்தில் உபவாசம் இருந்ததை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டதுதான் தவக்காலம். வேதாகமத்தில் 40 என்ற எண் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு எண்ணாகும். மோசே, நோவா, எலியா, யோனா மற்றும் இயேசு கிறிஸ்து இவர்களின் வாழ்க்கையில் 40 நாட்கள் என்பது ஒரு சிறப்பான இடத்தை வகிக்கிறது. இஸ்ரவேல் மக்களின் வாழ்விலும் ரெட்டுடுத்துதல் மற்றும் சாம்பல் ஆகியன பாவத்திலிருந்து மனம் திரும்புதலின் செயல்பாட்டு நடைமுறையாக இருந்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இறையியலில் சிறந்து விளங்கிய ஆதி திருச்சபை தந்தையர்களான ஐரேனியஸ், விக்டர் மற்றும் அதனாசியஸ் போன்ற திருத்தந்தையர்களும் லெந்து காலம் குறித்து எழுதியுள்ளார்கள். அப்போஸ்தலர்களின் காலத்தில் இருந்தே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு ஆயத்தமாக உபவாச நாட்களாகிய தவக்காலமானது அனுசரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நடைமுறை முறைப்படுத்தப்படவில்லை. டெடுலியன் என்ற போதகர் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கு சாக்கு உடை அணிந்து சாம்பலில் உட்கார வேண்டும் என்று கற்பித்தார். ஆனால் நேரடி தீர்மானமாக கிபி 325 நடைபெற்ற நிசையா மன்றத்தில்தான் லெந்து கால முறைமைகள் ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் நோபிள் என்பவர் அடித்தளமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. புதிதாக சபையில் சேருகிறவர்கள் இந்த தவக்கால நாட்களில் உபவாசித்து ஜெபித்து வேதத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பின்பு கிறிஸ்து உயிர்ப்பின் திருநாள் அன்று திருச்சபையில் திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய முறைமையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 200 முதல் 500 வரையிலான திருச்சபை காலத்தில் கிறிஸ்தவர்களில் கொலை, கொள்ளை, திருட்டு, வேசித்தனம், பல திருமணம் மற்றும் விசுவாச மறுதளிப்பு செய்தவர்கள், திருச்சபையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் போன்ற கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் திருவிருந்து ஆராதனைகளில் பங்கு பெறக்கூடாதென்று விலக்கி வைக்கப்படும் நடைமுறை இருந்தது. ஆகவே இவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு சாக்கு துணி உடையுடுத்தி சாம்பலை தரையில் தூவிக்கொண்டும் உபவாசிக்கவும் மனம் திரும்பி மீண்டும் நற்கருணையில் சேர ஆயத்தமாகவும் இந்த தவக்காலங்கள் ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது. இப்படி பின்பற்றினவர்களுக்கு கிறிஸ்து உயிர்ப்பின் திருநாள் அன்று மீண்டும் நற்கருணை கொடுக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. கிபி 600 வரை தவக்காலம் ஞாயிற்றுக்கிழமையில்தான் ஆரம்பமானது. அந்த ஞாயிறு குவாட்ரகெசிமா என்று அழைக்கப்பட்டது. அப்போது ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர 36 நாட்களே உபவாச நாட்களாக இருந்தது. கிபி 601 போப் கிரகோரி அவர்கள் லெந்து கால துவக்கத்தை கிறிஸ்து உயிர்ப்பின் பண்டிகைக்கு 6 ஞாயிறுக்கு முந்தைய புதன்கிழமைக்கு மாற்றி தீர்மானம் இயற்றினார். ஞாயிற்றுக்கிழமை தவிர 40 நாட்கள் என கிறிஸ்து உயிர்ப்பின் பண்டிகைக்கு முன் 46 நாளான புதன்கிழமை இதுவாகும். தவக்காலத்தில் ஆசரிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு முறைமைகளான ரெட்டுடை மற்றும்
சாம்பல் போன்ற விரத விதிகள் படிப்படியாக தளர்ந்தன. ஆகவே அனைத்து விசுவாசிகளும் தவக்காலத்தின் முதல் நாளில் தங்கள் நெற்றியில் சாம்பலை வைப்பதன் மூலம் தவம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுவது வழக்கமாகிவிட்டது. குருத்தோலை ஞாயிறன்று பயன்படுத்திய ஓலைகளை எரித்து அதில் ஒளிவ எண்ணெய் மற்றும் புனித நீர் கலந்து புனித சாம்பல் தயாரிக்கப்படுகிறது. பின்பு பாவிகள் மேல் வரும் தேவ கோபாக்கினையை கூறல் பற்றி உபாகமம் 25:15 முதல் 26 ஆயர் வாசிக்கும் போது அதற்கு மறுமொழியாக திருச்சபை மக்கள் ஆமேன் என்று சொல்லுகிற முறைமை சாம்பர் புதன் வழிபாட்டில் காணப்படுகிறது. ஆரம்ப நூற்றாண்டுகளில் நோன்பு கால விதிகள் கடுமையாக இருந்தன. ரோமன் கத்தோலிக்கர் இடையே உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்ற கடுமையான சட்டம் 2 உலகப் போரின் போது கைவிடப்பட்டது. மேலும் தற்போது பெரும்பாலும் சாம்பல் புதன் மற்றும் புனிதவல்லி மட்டுமே முழுமையான தவம் இருக்கிறார்கள். பெரும்பாலான புரொட்டஸ்டன்ட் சபைகளில் சாம்பல் பூசும் வழக்கமில்லை. பல சுவிசேஷ அல்லது பெந்தேகோஸ்தே சபைகளில் தவக்காலம் பெரும்பாலும் அனுசரிக்கப்படுவதில்லை. தவக்காலத்தின் போது வெள்ளிக்கிழமைகளில் இறைச்சி இல்லாத விரதம் மற்றும் இனிப்புகள், மதுபானங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் போன்ற குறிப்பிட்ட சிற்றின்பங்களை விட்டுக்கொடுக்க தேர்ந்தெடுக்கிறார்கள். உலகின் சில பகுதிகளில் தவக்காலத்தின் போது சிறப்பு காணிக்கைகள் பிரிக்கப்பட்டு ஏழை நாடுகளில் அவதியுறுவோரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நன்கொடையாக கொடுப்பதும் உண்டு. திருச்சபைகளிலே வேத ஆராய்ச்சிகளையும் அதிகப்படியான கன்வென்ஷன் கூட்டங்களையும் ஒழுங்கு செய்து நம்முடைய வாழ்க்கையில் உயிர்மீச்சி அடைய தருணங்கள் கொடுக்கப்படுகின்றன. திருச்சபையானது தவக்காலத்தின் மூலமாக தனி மனித குடும்ப திருச்சபை வாழ்வை சீர்தூக்கி பார்க்க நம்மை அழைக்கின்றது. துளிர்விடும் காலமான இந்த வசந்த காலத்தில் மரங்கள் தங்களுடைய பழைய பழுத்து போன காய்ந்த இலைகளை முற்றிலும் உதித்து புதிய இலைகளை துளிர்விடும். இந்த காலத்திலாவது நம்முடைய நாரிப்போன பழுத்த பாவப்புண்களை உதித்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று முற்றிலும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை தாழ்த்தி செவ்வையான வழியை தேடி நம் திருத்துவ கடவுளின் திருப்பெயரை மாற்றிப்படுத்துவோம்.